ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அக்கிட்டா அப்படின்ற ஒரு ப்ரீடு. இது ஒரு ஜாப்பனீஸ் ஆரிஜினேஷன் ப்ரீடு. இந்த ப்ரீடை வச்சு ஒரு மூவியும் எடுத்திருக்காங்க. ஜாப்பனீஸ் மூவி ஒன்று வந்திருக்கு. அந்த மூவியோட ஸ்டோரி லைன் நம்ம பார்ப்போம். அந்த மூவியில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து நாய் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபேமிலியோட சுச்சுவேஷன்னால் நாய் வளர்க்க முடியாமலே போயிட்டு இருந்திருக்கு. அவர் ஃபேமிலியில் வந்து அவர், அவரோட ஒய்ஃபு ப்ளஸ் அவரோட பொண்ணு, ஒரு பொண்ணு மட்டும்தான். அவர் நாய் வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஜாப்பனீஸ் ப்ரீடில் எது பெஸ்ட் ப்ரீடுன்னு பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த டைமில் வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ பர்த்டே கிஃப்டாக வந்து ஒரு நாயை ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்திருக்காரு. ஒரு அக்கிட்டா ப்ரீடே வாங்குறாரு. வாங்கிட்டு அவரோட பொண்ணு பர்த்டே அன்னைக்கு அதை ப்ரெசண்ட்டும் பண்ணுறாரு. ஒரு 1 இயர் வந்து அவங்க பொண்ணு வந்து அதை வந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகி வேறு ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க பொண்ணு வேறு ஊருக்கு போனதுனால இந்த ப்ரீடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் பார்த்துக்கிறாரு. நல்லா அவங்க வந்து செல்லமாகவும் பார்த்துக்கிறாரு, கேரிங்காகவும் பார்த்துக்கிறாரு. ஒரிஜினல் ஸ்டோரி படி அந்த ப்ரொஃபஸர் வந்து ட்ரெயின் ஏறும்போது நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாயை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரப்போ நாயை திருப்பி கூப்பிட்டு வந்துடுவார். இதுவே டெய்லி வந்து ரெகுலராக வச்சுருந்துருக்காரு. இந்த மாதிரி டெய்லி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ப்ரொஃபஸர் வந்து காலேஜில் இறந்துடுறாரு. பட் அந்த நாய்க்கு வந்து, அவரோட நாய்க்கு வந்து தெரியாததுனால ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டெய்லியுமே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. சாகிற வரைக்கும் அந்த நாய் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே செத்துருது. என்ன தான் அந்த நாய் வந்து ப்ரொஃபஸர் மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃபீட் பண்ணுறவங்கிட்ட வந்து ரொம்ப கேரிங்காகவும் பாசமாகவும் நல்லா இருந்திருக்கு. அங்கே இருந்த ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து அதுக்கு வந்து டெய்லி ஃபீட் பண்ணியிருக்காங்க. அது சாகிற வரைக்குமே நல்லா பார்த்துட்டு நல்லா ஃபீட் பண்ணியிருக்காங்க. அது சாகும்போது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வேறு எங்கேயுமே வெளியே போகல. அது செத்ததுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொஃபஸர் எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அதே இடத்துல போய் இந்த டாகையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜாப்பனீஸில் அச்சிகோ அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்கு. ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா அந்த மூவியை போய் பாருங்கள். அக்கிட்டா, இது ஒரு லார்ஜ் சைஸ் ப்ரீடு. இது வந்து பார்க்க அஸ்கி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நல்ல லார்ஜ் சைஸாக, நல்லா டபுள் கோட்டடாக இருக்கும். இதோட ஆரிஜினேஷன் வந்து ஜப்பான் தான். ஜப்பானில் வந்து ஒரு மலை பகுதியில் தான் இது ஆரிஜினேட் ஆகிருக்கு. எல்லா ப்ரீடையுமே வந்து ஒரு ரீசனோட தான் ப்ரீட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரீடை வந்து எதுக்கு ப்ரீட் பண்ணாங்கன்னா, மானை வேட்டையாடுறதுக்கும் கரடிகளை வேட்டையாடுறதுக்கும் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஜப்பான் மலைப்பகுதியில் வந்து நிறையா கரடிகள் இருந்திருக்கு. அந்த கரடிகள் வந்து மக்களை ஓவர் அட்டாக் பண்ணுறதுனால அந்த கரடி அட்டாக்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கிட்டா ப்ரீடு வந்து டபுள் கோட்டில் இருந்துச்சுன்னா பார்க்க ஹெவி சைஸாக இருக்கும். ஸோ கரடி பார்த்துட்டு பயப்படுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அங்கே இருக்கிற பனி குளிர் எல்லாத்தையுமே தாங்கணும். அதுக்காகவும் இந்த டபுள் கோட் வந்து யூஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரீடை ப்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கரடி தொல்லைகள் வந்து வெகுவாக நிறையா குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ரீடோட பாப்புலாரிட்டி வந்து நல்லா பெருசாகுது. ஸோ பணக்காரங்க அரசர்கள்லாம் இந்த ப்ரீடை வாங்கி மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாப்பனீஸ் மக்கள் இந்த நாயை வந்து கடவுளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் சாமுராய்ஸ் பூரா இந்த நாயை வாங்கி வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறதுனால இந்த ப்ரீடு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் மாறுது. அக்கிட்டா வளர்க்குற ஒரு சாமுராயை வந்து இறந்துட்டார்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட கடமைகளை வந்து அக்கிட்டா மூலமாக அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுறாங்க ஜப்பான் மக்கள். இந்த ஒரு ரீசன்னாலவே அக்கிட்டா வந்து நிறையா ப்ரீட் பண்ணப்படுது. நிறையா சாமுராய்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்குமே இந்த ப்ரீடு வந்து நல்லா ப்ரீடாக இருக்குது. ப்ளஸ் ஹெவி சைஸாகவும் ஒரிஜினாலிட்டியாகவும் மெயின்டைன் ஆயிருக்கு. ஒரிஜினல் ஜாப்பனீஸ் அக்கிட்டா வந்து ரெட், பிரிண்டில், ஃபான், ஒயிட் இந்த கலர்ஸில் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜெர்மனி வந்து ஜப்பானை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துச்சு. அந்த டைம் வந்து பெரிய போர்கள் நடந்ததுனால ஜப்பானில் வந்து சாப்பாடுக்கு வந்து பெரிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஜெர்மனி சோல்ஜர்ஸ் வந்து அக்கிட்டா ப்ரீடை வந்து அழித்து சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க. அதனால் நிறையா வந்து அக்கிட்டா ப்ரீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அக்கிட்டா வந்து ஜப்பான் மக்கள் வந்து கடவுளாக பார்க்குறதுனால இப்படி அழியிறத வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற அக்கிட்டா வந்து பியூராக இருக்கிற அக்கிட்டாவை ஃபுல்லாக வந்து மலை பிரதேசத்தில் விட ஆரம்பித்தாங்க. மீதி இருக்கிற அக்கிட்டா வந்து ஜெர்மன் ஷெப்போர்டோட ப்ரீட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அப்படி ப்ரீட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் அக்கிட்டா வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. பட் அதோட ஒரிஜினாலிட்டி ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. இந்த வேர்ல்டு வார் 2 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்து ஜப்பான் திரும்பினதுக்கப்புறம் வெறும் 28 அக்கிட்டா மட்டும்தான் பியூர் ப்ரீடாக மிஞ்சி இருந்துச்சு. அந்த ப்ரீடை ஃபுல்லாக ஜப்பான் கவர்மெண்ட் ஜெர்மனி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பியூர் ப்ரீடாக மெயின்டைன் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரீடும் நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. 1937 வந்து ஹெலன் கில்லர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க ஜப்பானுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து இந்த அக்கிட்டாவோட ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இன்ஸ்பைர்ட் ஆகி அதை வந்து அமெரிக்காவுக்கும் கொண்டு போனாங்க. அக்கிட்டாவை வந்து இஷ்டத்துக்கும் வந்து அமெரிக்கன் ப்ரீட் பண்ணி அதை வந்து அமெரிக்கன் கெனல் கிளப்பில் ஒரு ரெகனேஷனாக கொண்டு வர வச்சாங்க. அப்படி ரெகனேஷன் கொண்டு வந்துட்டால் கூட பரவாயில்ல, அதுதான் ஒரிஜினல் ப்ரீடுன்னு வெளியே சொல்லிக்கிட்டாங்க. பட் ஒரிஜினல் ப்ரீடு வந்து ஜாப்பனீஸ் அக்கிட்டா மட்டும்தான். ஒரு லாயலான கேரான பெட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரீடை வந்து நீங்கள் வளர்க்கலாம். இந்த ப்ரீடு வந்து ஓனருக்காக உயிரவே கொடுக்கும். பல இன்சிடென்ட் வந்து அதுக்கு வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது. இது வந்து டபுள் கோட் டாக் தான்.
ஸோ ப்ரஷ்ஷிங் அதோட கோட்டை வந்து நம்ம க்ரூமிங் பண்ணுறது வந்து வீக்லி ட்வைஸாவது பண்ணியாகணும். இந்த டாகுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் வந்து கொடுத்தாகணும். பக்கத்தில் இருக்கிற வெட்டேரியன்ட்ட வந்து டயட்டை கேட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து எக்ஸசைஸும் டயட்டும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டாகுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த டாக் வந்து கோல்டு கிளைமேட்டில் வந்து நல்லா சர்வே ஆயிடும். பட் ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் போய் இந்த டாகை விட்டிங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்மளே அந்த நாயை வாங்கி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த நாய் வாங்கி ஏசி போட்டு இதை பார்த்துக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் இந்த நாயை வாங்குங்க. தேவையில்லாமல் அந்த ப்ரீடை வாங்கி நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது கஷ்டம், அந்த நாய்க்கும் அது கஷ்டம். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியே நல்லா யோசித்து இதை மெயின்டைன் பண்ண முடியுமான்ட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ப்ராப்பரான நியூட்ரிஷனான டயட் ப்ளஸ் ப்ராப்பரான எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா இந்த டாக் வந்து 10 to 13 இயர்ஸ் வரைக்கும் வாழும்.